بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் ஃபிக்ஹ் ஃபிக்ஹ் பாடத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். அதாவது அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி ரோல் மாடல் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரோல் மாடல்னால் முன்மாதிரினா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யாரை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த ஒரு முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா எப்படி பின்பற்றணும்? அவங்க காலையில் எழுந்திரிச்சது முதல் இரவு தூங்குற வரையும் என்னென்ன செயல்களை எப்படி எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணரணும். உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சாங்க, தூங்கி எழுந்திரிச்சாங்க. தூங்கி எழுந்திரிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமாமா தானா வைலை நுசூர் அப்படிங்கிற துவா ஓதுனாங்க. ஓதிட்டு தன்னுடைய ரெண்டு கைகளால் கண்ணை கசக்குனாங்க இப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை வருது. அப்போ தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம அந்த வழிமுறையை பின்பற்றணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும்போது எப்படி தொழுதாங்க அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது, அதை நம்ம பின்பற்றணும். இப்படி ஒவ்வொரு செயல்லையும் என்ன இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை கற்றுட்டு தந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுதான் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த செய்த செயல்களை நம்ம என்ன சொல்லுவோம், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுத்தந்த அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு முஸ்லீமாக இருக்கிறவங்க தொப்பி போடுறது, இந்த தொப்பி போகிறது என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை நம்ம என்ன சொல்கிறோம், சுன்னத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அதிகமான சுன்னத்துகளை பின்பற்றணும். ஒரு டவுட் வரலாம், உஸ்தாத் ஏன் நம்ம வந்து இந்த சுன்னத்துகள்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மஹப்பத் பிரியம் நமக்கு ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியமும் நமக்கு ஏற்படுது, அல்லாஹ்வுடைய பிரியமும் நமக்கு ஏற்படுது. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து நடக்கும்போது இப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. இப்போ இன்னொருத்தர் வந்து நான் நடக்கிற மாதிரி அவர் நடந்தார்னா நமக்கு என்ன தெரியும், ஆஹா என்னடா இவர் நம்ம நடக்கிற மாதிரியே நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நமக்கு என்ன ஆகும், ஒரு மரியாதை ஒரு பிரியம் உண்டாகுமா இல்லையா? அதே மாதிரி தான் அல்லாஹ் மேலேருந்து பார்ப்பானாம், அல்லாஹ் மேலேருந்து பார்ப்பான். பார்த்து யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான வழிமுறைகள் பின்பற்றுறாங்க, சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னத்தின் முறை, அதே மாதிரி தூங்கி எழுந்திரிச்ச உடனே எப்படி என்ன செயல்கள் செய்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த முறையை எப்படி செய்கிறது, இப்படி பல விஷயங்களை செய்கிறத பார்க்குற அல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் யார்,
என்னுடைய நபிமாரியே செய்கிறாங்களே எல்லா விஷயத்தையும், என்னுடைய ரசூல் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரியே செய்கிறாங்களே, இவங்கெல்லாம் யார் என்பதாக பார்த்து அவர்கள் மீது அல்லாஹு தஆலா தனிப்பிரியம் கொள்வான். அந்த தனிப்பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். சரியா? சரி, இப்போ நான் சுன்னத்னா என்னன்னு சொல்லிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் நமக்கு கற்றுத்தந்த அந்த வழிமுறையை தான் என்ன சொல்லுவாங்க? சுன்னத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்தான முறைகள். தண்ணீர் குடிக்கிறதுல என்ன சுன்னத்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்கும் ஒரு முறை சொல்லி தந்திருக்காங்க. அந்த முறை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்தான முறைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? ஏழு முறைகள் இருக்குது. என்ன முறைகள்? வாங்க பார்ப்போம். முதலாவது, அமர்ந்து குடிப்பது. தண்ணீர் குடிக்கும்போது என்ன செய்யணும்? கீழே உட்காந்து குடிக்கணும், கீழே உட்காந்து குடிக்கணும். அதே மாதிரி குடிக்கும்போது தலையில் தொப்பி இருப்பது, தலையில் தொப்பி அணிந்து குடிப்பது. தலையில் தொப்பி இல்லை, என்ன செய்கிறது? ஏதாவது கர்ச்சீஃப் எடுத்து கட்டிக்கலாம், அதாவது துண்டு ஏதாவது எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லை, எமர்ஜென்சி டைம், கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒரு தலையில் இப்படி கையை வச்சுக்கிட்டு தண்ணி இப்படி வச்சுக்கிட்டு குடிக்கலாம். என்ன இதுதான் தலையில் தொப்பி அணிவது அல்லது தலையை மறைத்து குடிப்பது. அதுக்கடுத்து மூணாவது, தண்ணீரை பார்ப்பது. தண்ணீரை எடுக்கிறோம்ல, அள்ளும் பொழுது அள்ளி எடுத்து தண்ணீரை பார்க்கணும். இப்படி பார்த்து உள்ளார ஏதாச்சும் பூச்சி கிடந்திருக்கா, அல்லது ஏதாச்சும் தூசு துகள்கள் குப்பை ஏதாச்சும் கிடக்கிருக்கா நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து தான் குடிக்கணும். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான முறைகள். சரி, நான்காவது, வலது கையால் குடிப்பது. வலது கையால், அதாவது ரைட் ஹேண்ட், ரைட் ஹேண்டில் தான் என்ன செய்யணும்? தண்ணியை எடுத்து குடிக்கணும். அது நம்ம வந்து தண்ணியை வந்து பாத்திரத்தில் வந்து டம்ளரில் அள்ளும் பொழுதும் சரி குடிக்கும் பொழுதும் சரி நம்ம ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணணும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து ஐந்தாவது, பிஸ்மில்லா சொல்வது. குடிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லான்னு மட்டும்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீமும் சொல்லலாம். புரியுதா? அப்போ குடிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் சொல்லி கொடுப்பது. அதாவது இந்த செயலுக்கு மட்டும் இல்லை, எந்த செயல் எடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த செயலில் வந்து பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செயலில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது என்ன? யா அல்லாஹ், இந்த செயலை உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப நம்ம பாட ஆரம்பிக்கும் போதும் சரி பிஸ்மில்லா தான் ஆரம்பிப்போம் நம்ம. அதே மாதிரி குரான் ஓதும்போதும் சரி, இப்படி அதில் மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லணும். இதை சில பாட்டிகளெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், உட்காந்து எந்திரிக்கும் போது கூட என்ன செய்வாங்க அவங்க? பிஸ்மில்லா சொல்லி தான் எந்திரிப்பாங்க. உட்காந்து எந்திரிக்கும் போதும் அவங்க பிஸ்மில்லா சொல்லுவாங்க, அல்லது எந்திரிச்சு உட்காரும்போதும் பிஸ்மில்லா சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு உட்காரும்போதும் பிஸ்மில்லா. இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் அந்த காலத்தில் உள்ள பெரியவர்கள் என்னென்ன செஞ்சாங்க? பிஸ்மில்லா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஷால்லா நம்மளும் ஒவ்வொரு செயலையும் பிஸ்மில்லா சொல்லணும். உதாரணத்துக்கு எழுத போகிறீங்க, எழுத போகும்போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எழுதுறதுடைய அந்த கஷ்டம் தெரியாது நமக்கு. அதே மாதிரி தான், அதனால தான் நம்ம இங்கே கூட ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருக்கோம், போர்டில் மேலே ஒவ்வொரு பாடத்துலேயும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். சரியா? அப்போ ஐந்தாவது சுன்னத் என்ன? பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி கொடுப்பது, சொல்லி தண்ணியை குடிப்பது. அதுக்கடுத்து மூன்று மடக்காக குடிப்பது. மூன்று மடக்காக குடிப்பது, முதல்ல கிளாஸ் எடுத்துக்கிறோம், எடுத்து ஒரு மடக்கு குடிக்கிறோம், அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கி விட்டுட்டு மறுபடியும் ரெண்டாவது மடக்கு, மறுபடியும் மூச்சு வாங்கி விட்டுட்டு மறுபடியும் மூன்றாவது மடக்கு, இப்படியாக மூன்று மடக்காக தண்ணீரை குடிப்பது, இது சுன்னத்தான வழிமுறை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. இதில் மிகப்பெரிய ஒரு விஷயமும் இருக்குது. நீ ஒரே மடக்கில் நம்ம தண்ணியை குடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரே மடக்கு குடிக்கும் பொழுது தொண்டையில் தண்ணீர் அடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நிகழலாம், அல்லது அந்த அடைத்ததுனால காற்று உள்ளா போகாமல் இந்த இரத்த குழாய் இருக்குல்ல, இந்த இடத்துல ரெண்டு குழாய்கள் இருக்குமா, ஒன்று உணவும் தண்ணியும் போகக்கூடிய குழாய், இன்னொன்று மூச்சு இழுத்து விடுறோமா இல்லையா அந்த குழாய் இந்த இடத்துல இருக்குமா. நீங்கள் தண்ணியை
மடமட மடன் குடிக்கும் பொழுது ஒரே மடக்கில் தண்ணீர் எந்த குழாய் வழியாக போகும்னே தெரியாமல் திடீர்னு போய் காற்று குழாயை அடைச்சிருச்சுன்னு வச்சிக்கங்களேன், நமக்கு மூச்சு முட்டி அந்த நேரத்தில் நம்ம இறக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படும். புறையேறது பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் புறையேறது. போய் அந்த தண்ணி என்ன ஆயிரும், இந்த மூச்சு குழாயில் போய் என்ன செஞ்சிடும், தண்ணி அடைச்சிரும். அதனால தான் நமக்கு புறையேறது. நம்மளும் எத்தனையோ செய்தித்தாள்கள்லாம் பார்த்துருக்கோம், எத்தனை பேர் புறையேறி இறந்துருக்காங்கன்னு சொல்லி. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி விபத்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் சுன்னத்தான வழிமுறை நமக்கு கற்றுத்தந்தது என்ன, தண்ணீர் குடிக்கும்போது 3 மடக்காக குடிப்பது அப்படின்னு சொல்லி. சரி, அது முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறை, தண்ணீர் குடித்து முடித்த பின் அல்ஹம்துலில்லா என்று சொல்வது. அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லணும். ஏன் அல்ஹம்துலில்லா? பொதுவாகவே நமக்கு ஒவ்வொரு நேமத்தும் கிடைக்கும் போது நம்ம அல்ஹம்துலில்லா சொல்லணும். நமக்கு ஒரு அப்பா வந்து நமக்கு ஒரு நல்ல சாப்பிடக்கூடிய பொருள் வாங்கி தந்தாங்க, அல்லது நமக்கு விளையாடக்கூடிய பொம்மை வாங்கி தந்தாங்க, அல்ஹம்துலில்லா. இது உண்மையாலுமே யார் கொடுத்தது? அப்பா, அல்லாஹ் அப்பாவின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் தான் கொடுத்தான், ஆனால் யார் மூலமாக கொடுத்தான்? அப்பா மூலமாக நமக்கு கொடுத்தான். அதனால் நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லி சொல்லணும். எல்லா புகழும் எனக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நியமத்தும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம இந்த அல்ஹம்துலில்லா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தணும். அப்போ இந்த நான் இப்போ சொன்ன இந்த 7 வழிமுறை இருக்கு இல்லையா, அமர்ந்து குடிப்பது, தலையில் தொப்பி அணிந்து குடிப்பது, தண்ணீரை பார்த்து குடிப்பது, வலது கையால் குடிப்பது, பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, 3 மடக்காக குடிப்பது, குடித்த பின் அல்ஹம்துலில்லா என்பதாக சொல்வது, இந்த 7 வழிமுறை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிக்கும் போது நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை. இந்த வழிமுறையை வந்து சும்மா உஸ்தாத் எழுதி போட்டாங்க, நம்ம வந்து கிதாபில் எழுதிக்கிட்டோம், நோட்டில் குறிச்சிக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லை. இந்த வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் பின்பற்றுறது இல்லாமல் யாராவது நம்ம அத்தாவோ, நம்ம அண்ணனோ, அல்லது நம்ம அம்மாவோ, நம்முடைய தம்பியோ, யாராவது சொந்தக்காரங்க, யாராவது நண்பர்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது இந்த 7 சுன்னத்தில் ஏதாவது ஒன்று விட்டுருந்தா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும், இல்லை இல்லைப்பா, இங்கே பார்ப்பா, இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த 7 வழிமுறையை கற்றுத்தராங்கப்பா, இந்த 7 வழிமுறையை நம்ம பின்பற்றி தான் என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடித்தா தண்ணி குடிக்கிறோடைய சுகம் மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பிரியமும் நமக்கு கிடைக்கும்ப்பா, அதனால் பல பரக்கத்துகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அது சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மாணவர்களாகிய நாம் அதை என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம இனிமே தண்ணி குடிக்கும் பொழுது இந்த 7 வழிமுறையை கண்டிப்பாக குடிக்கணும், கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய பரக்கத் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய உஸ்தாதுமார்கள்கிட்ட சந்தேகத்தை கேட்டுக்குங்க. இந்த 7 வழிமுறையை நீங்கள் உங்களுடைய நோட்டில் சரியான முறையில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு இதை உங்களுடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றுங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் عليك يا حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله.